हाय फ्रेंड्स, इनकी ईवनिंग नोंब तरक्कतक्काह पायसा रेडी पन्निरुंदेन। इंद पायसा एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम वांगा। रेंडु टीस्पून वंदुट्टु जव्वरिसि ओरु 10 निमिषम ऊर वच्चि एडुत्तुक्किट्टेन। पाल वंदु 1/2 लிட்டர் பால் வந்து நல்லா தண்ணி சேக்காம நல்லா திக்கான பால் காய வச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடை வாணலியில் 2/2 ஸ்பூன் டீஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டு அதில் முந்திரியும் கிர்னி விதை இருக்கு இல்லையா அதுவும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் அதே கடையில் 2 டீஸ்பூன் வந்து நெய் இருந்துச்சு இல்லையா அதுலேயே வந்துட்டு 1/2 கப்பு வந்து சேமியாவை இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுலேயே நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த பாலையும் சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நத்திக்கான பால் சேர்த்துருக்கேன். இதில் மேலேயே வந்துட்டு நம்ம ஜவ்வரிசி போலி அந்த தண்ணியும் நான் சேர்ப்பேன். அப்போ ஒன்றும் சக்கரைலாம் போடும்போது ஒன்றும் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆகிடும். அந்த 2 டீஸ்பூன் வந்துட்டு ஜவ்வரிசியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் இருந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணும் போது அது ஒன்றும் வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு தண்ணி ஆகும். 2/2 டீஸ்பூன் கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கரையணும். இது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இது மேலேயே போட்டுக்க போகிறேன். ஸ்மெல்லுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது போடணும்னா ஃப்ரை பண்ணும் போதே நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் வந்துட்டு மேலாப்பில் வந்துட்டு ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை அளவுக்கு வந்துட்டு மேலாப்பில் தான் தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.